வணக்கம் சார், ரியா ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து சார், முருங்கப்பாக்கம் டு கொம்பாக்கம் ரோடு வில்லியனூர் போகுது இல்லைங்களா, அந்த ரோட்டில் உதியம்பட்டு வில்லேஜ். அந்த உதியம்பட்டு வில்லேஜில் ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளங்க இந்த இடம். வீடுங்க புது வீடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாரு, ஒரு கோட்டு பெயிண்ட்டு கொடுத்துட்டாரு. சப்போஸ் உங்களுக்கு இந்த கோட்டிங் பெயிண்டிங் பிடிக்கலன்னா கூட வேறு பெயிண்டிங் மாற்றி தரேன்னு சொல்லிக்கிறாரு. வீடு நல்லா இருக்கு சார், 20x60. ஏரியா பேர் வந்து ஜெயகிருஷ்ணா நகர். இந்த ஏரியா பேர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த உதியம்பட்டு அந்த மெயின் ரோட்லேருந்து கொம்பாக்கம் ரோடுன்ற இல்லையா, அதுலேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் குறையாத உள்ளே போகுதுங்க. ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பிளாட்டுக்கு இருந்துச்சுங்களேன், அதில் குறைஞ்சது நான் பார்த்த வரைக்கும் ஒரு 50 வீடு விழுந்துருச்சுங்க. கட்டிகிட்டே இருக்கிறாங்க, கொடுத்துனாங்கிறாங்க. பேக் சைடில் ஜிப்மர் ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னார், அண்ணாண்ட எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தர் சொன்னார், ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசி விட்டார். அவருடைய இவர் வந்து இன்ஜினியருங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்ணுறவருங்க. 20x60 சார், வீட்டுடைய அகலம் நீளம் 20x60. அப்ரூவ்டு வாங்கிக்கிறார் சார். வீடு நல்லா இருக்குதுங்க, அதாவது வெளிச்சமாக இருந்தது. நான் உள்ளே போகல, அவர் கரண்ட்டு வந்து நான் போகிற நேரத்தில் கரண்ட்டு வந்து இருந்தது, அவர் போடலை. நான் இருட்டிலே தான் எடுத்தேன், அவர் வெளியே போயிட்டார், என்னை உள்ள அனுப்பிச்சு அவர் வெளியே போயிட்டார். நான் அப்படியே சும்மா எடுத்தேன், ஆனால் பாருங்கள் இவ்வளோ வெளிச்சமாக இருந்ததுங்க, நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குதுங்க. இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா 60 லட்சம் சொல்கிறா சார். ஃபைனலாக என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன், 58 வந்தால் கொடுத்துருவோங்கன்னாருங்க. ஆமாம், இன்னும் ஒன்று சொன்னாருங்க, அதாவது 58 லோனு போட்டால் அவர் கட்டுப்படி ஆகாதுன்னார். லோன் போட்டால் கட்டுப்படி ஆகாது, சிங்கிள் பேமெண்ட்டாக இருந்தால் நான் இன்னும் 1 ரூபா கூட கம்மி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேங்கன்றார். 58 நார்மலான ரேட்டு தாங்க. அங்கே சதுரடி பார்த்தீங்கன்னா 1500 ரூபா போகுதுன்ட்டு அந்த இபியில் வேலை செய்தார் இல்லைங்களா, அவரே சொன்னார் என்கிட்ட, இங்கெல்லாம் 1500 ரூபா போகுது சார் அப்படின்னாரு. இவரும் அதான் சொன்னார், ஃபஸ்ட்டு போனவுடனே கேட்டேன், இவரும் அதான் சொன்னார், பின்னாடி வீட்டுக்கார 1500 தான் போகுதுன்னாரு. நீங்கள் கணக்கு பண்ணிங்க, 1500 × 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, அப்புறம் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறாரு, ஃபுல்லாக கிரானைட்டு போட்டுக்கிறாரு, கபோர்டு ஒர்க் பண்ணிக்கிறாரு, ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு இண்டியன் டாய்லெட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் நல்லா பண்ணிக்கிறாரு. ஃபிட்டிங்ஸ்லாம் இன்னும் போடலைங்க, அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் பண்ணணும், நான் போட்டு கொடுத்துறேன் அப்படின்ட்டார். மேலே வந்து ரூம்லாம் இல்லைங்க, மேலே வந்து அப்படி தான் விட்டுக்கிறாரு, வேறு ஒன்றும் பண்ணலை, மேலே ஒன்றும் பண்ணலை. நார்த்து ஃபேஸிங் சார், வடக்கு பார்த்த வீடு. அது எல்லாருக்கும் ஒன்றும் இப்போ கூட அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், 50 லட்சம் இருக்குதுங்க, எனக்கு ஹாஸ்பிட்டலில் கிடைக்குமான்னாரு. கண்டிப்பாக கிடைக்காதுங்கண்ணா சொன்னேன், இந்த வீட்டை சொன்னேன், இன்றைக்கி தாங்க பார்த்துட்டு வந்தேன். இல்லைங்க அவ்வளோ தூரம்லாம் வேணான்றாரு. நான் யாரையும் நான் வற்புறுத்தலைங்கன்றாங்க, 40 லட்சம் 50 லட்சம் நிறையா டைம் நானும் சொல்லிட்டேன், அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. என்னன்னு தெரியல எனக்கு, என்னன்னு புரியல எனக்கு. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் கேட்குற ஒரு வீடு, அந்த வீடு பார்த்தீங்கன்னா 1.5 கோடி 1.5 கோடி இப்படி தாங்க இருக்குதுங்க. நான் இதை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஓகே சார், நீங்கள் பாருங்கள், இந்த வீடு தேவைப்பட்டதுன்னா ஃபோன் பண்ணுங்கள், யாருக்கு தேவைப்படுதோ அவங்க ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.